எடுத்துக்காட்டு 3.17 பாருங்கள், எக்ஸ் எடுக்க 3 மைனஸ் 3 எக்ஸ் எடுக்க 2 மைனஸ் 33 எக்ஸ் எடுக்க 1 ப்ளஸ் 35 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கேன். இது அடுக்கு 3லேருந்து வருது. அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடா. இதில் வந்து கெழுக்களின் கூடுதல் என்னன்னு பாருங்கள். கெழுக்களின் கூடுதல் அப்படின்னா இதில் இருக்கிற நம்பர்லாம் கூட்டணும். இது கூட இருக்கிறது எக்ஸ் கியூப் கூட இதுலனா அங்கே 1 இருக்கிறத அர்த்தம். 1 ப்ளஸ்ல் இருக்கு, மைனஸ் 3, அடுத்த மைனஸ் 33, அடுத்த ப்ளஸ் 35. இப்போ ப்ளஸ்ல இருக்கிற வேல்யூ 35 ஒன்றையும் கூட்டிங்கன்னா 36, மைனஸில் இருக்கிறது 33 மூணையும் கூட்டிங்கன்னா மைனஸ் 36 ஈக்குவல் டு 0. ஓகேவா? கெழுக்களின் கூடுதல் பூஜ்ஜியமாகும். அதனால் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலம் 1ஆ, இதனுடைய மூலம் 1னு இருக்குது. அதனால் நம்ம எப்படி எடுக்கணும்னா, இதனுடைய மூலம் ப்ளஸ் 1, புக்கு பக்கத்துலேயே வச்சுங்க. ப்ளஸ் 1 அப்படின்னு வரும்போது எக்ஸ் மைனஸ் 1னு எடுக்கணும். ஏன்னா எக்ஸ் மைனஸ் 1னு எடுத்திங்கன்னா தான் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. மைனஸ் 1 இருந்தாலும் தான் ப்ளஸ் 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1 இந்த கான்செப்டில் வரும். ஓகேவா? சமன்பாட்டின் மூலம் வந்து 1னு வரதுனால நம்ம எக்ஸ் மைனஸ் 1னு எடுக்கணும். இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 1னால் இதை வகுக்கணும் அப்படின்னா, ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே எக்ஸ் கியூப் வரணும். முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, இதுலேயும் முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, எக்ஸ் கியூப் வரணும். இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ எக்ஸின் அடுக்கு 2, இங்கே எக்ஸின் அடுக்கு 2, இங்கே எக்ஸின் அடுக்கு 1. பெருக்கும்போது எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கும்போது அடுக்க கூட்டுவோம், 2 1 கூட்டினா 3. அப்போ எக்ஸின் அடுக்கு 3னு வந்துடும். அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஓர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இப்போ கழிக்கிறதுக்காக குறியை மாற்றணும். மைனஸ் பண்ணால் தான் ப்ளஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகும். அப்போ இந்த லைன் ஃபுல்லாக குறியை மாற்றணும். இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். மைனஸ் 3 இது ப்ளஸ் 1னு அர்த்தம். இங்கே எதுலனா 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? இது மைனஸ் இது ப்ளஸ்ஸில் இருக்குது. இந்த குறியை பார்க்கக்கூடாது, இந்த குறியை தான் பார்க்கணும். இப்போ ப்ளஸ்ஸில் இருக்குது, வெவ்வேறு குறி இருந்தால் கழிக்கணும். பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டு 3ல் 1 போயிடுச்சுன்னா 2 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னொரு நம்பர் கீழே இருக்கலாம், மைனஸ் 33 எக்ஸ். இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா, அதனால் இங்கே மைனஸ் போடுங்க. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரணும், இங்கே எக்ஸ் தான் இருக்குது, அதனால் இங்கே எக்ஸ் போடணும். ஓகேவா? இங்கே முன்னாடி 2 இருக்குது, இங்கே நம்ம சேர்த்த முடியாது, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இங்கே 2 போட்டால் தான் 2 அளப்பு இருக்குன்னா 2 2 வரும். இப்போ பாருங்கள், 2 2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னு வந்துடும், எக்ஸையும் எக்ஸையும் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஓர் 2x 2x, குறியை மாற்றுங்க. ஏன்னா அப்போ தான் இதை கேன்சல் பண்ண முடியும். ஃபஸ்ட் எப்பயுமே ஒரே குறி வர மாதிரி தான் போடணும், அப்புறம் தான் இங்கே மாற்றணும். ஏன்னா அப்போ தான் இந்த ஆன்சர் கரெக்டாக வரும். இங்கே என்ன குறி போடுறோமோ அதுதான் அந்த இதுக்கு போட்டிருக்கணும். ஓகேவா? கேன்சல் ஆகிரும். இப்போ 2 ஒரே குறி தான் இருக்குது, 33 2 35 மைனஸ் 35 எக்ஸ். அடுத்து ஒரு நம்பர் கீழே இருக்குங்க, ப்ளஸ் 35. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டு 35 எக்ஸ் வரணும். இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதனால் 35 போடுங்க. 35 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 35 எக்ஸையும் இருக்குன்னா 35 எக்ஸ். அடுத்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஓர் 35 35 வருமா? குறியை மாற்றுங்க. ஃபஸ்ட் நம்பர் கேன்சல் பண்ணுறதுக்காக டோட்டலாக 0 ஆயிரும். அப்போ இதில் ஈவ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 35. இதை வந்து காரணிப்படுத்தணுமா? ஃபஸ்ட் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருங்க, ஓர் 35 35 மைனஸ் 35 வருது. இங்கே மேலே மைனஸ் 35னு போட்டால் கீழே வந்து 1 ப்ளஸ்லேயும் 1 மைனஸ்லேயும் போடணும். ஓகேவா? இங்கே மைனஸ் 2 வருது, அதனால் மைனஸ் நம்பர் தான் பெருசாக வரும். ஓகேவா? இங்கே 7 போடுங்க, இங்கே 5 போடுங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் IL 35. ஓகேவா? மைனஸ் 7 ப்ளஸ் 5 போயிடுச்சுன்னா மைனஸ் 2, பெருக்குனா 35 வரணும், கழிச்சா மைனஸ் 2 வந்துருச்சா? அப்போ இந்த மைனஸ் 2க்கு பதிலாக மைனஸ் 7x ப்ளஸ் 5x போடணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 7x மைனஸ் 35. அதே இந்த 2x வந்து இப்படி விரிவாக்கமாக எழுதுறேன், மைனஸ் 7x ப்ளஸ் 5x போயிடுச்சுன்னா மைனஸ் 2x. ரிவர்ஸில் பார்க்கும்போது கரெக்டாக வரும். 2 ஜோடியாக பிரிச்சுங்க, இதிலேருந்து எக்ஸை வெளியே எடுக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5, எக்ஸையும் எக்ஸையும் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸையும் 5 இருக்குன்னா எக்ஸ். அடுத்தது இந்த எக்ஸ் ப்ளஸ் 5 எங்கேயும் போடணும். இப்போ இந்த எக்ஸை எதால் பிறக்குன்னா மைனஸ் 7x வரும், மைனஸ் 7 பெருக்கி பாருங்கள், மைனஸ் 7 எக்ஸையும் பிறக்குன்னா மைனஸ் 7x, மைனஸ் 7 ப்ளஸ் 5 பிறக்குன்னா மைனஸ் 35 ஈக்குவல் டு 0. இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கா, ஒரு தடவை எழுதுங்க.
ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஏழு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோனா இது வந்து அந்த வகுத்தலுக்கு போன மாதிரி கணக்கு எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு. அதே மாதிரி இதில் எக்ஸ் மைனஸ் ஏழு ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏழு. இப்போ தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஏழு. ஓகேவா? மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஏழு. அதுக்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் ஒன்று நம்ம எடுத்தோம்ல, கெழுக்களின் கூடுதல் பூஜ்ஜியம்னா மூலம் வந்து ஒன்றுன்னு எடுத்தோம், அது எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு எடுத்துருப்போம். ஏன்னா இதில் நம்ம எக்ஸ் இல்லாத வேல்யூ தான் எழுதுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு, அதை மைனஸ் அஞ்சு தான் எடுக்கிறோம். எக்ஸ் மைனஸ் ஒன்றுனா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று, அந்த ஒன்று தான் நம்ம இங்கே போடுவோம்.